வணக்கம் ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்காவாசி பேர் வந்து கரெக்டாக கிடையாது அப்போ கரெக்டாக சாப்பிட்ல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சாப்பாடு அப்படின்னால நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஒழுங்காகுதா இல்லையாங்கிறது தான் நம்மளுக்கு முதல் கேள்வி இப்போது வயிற்றோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறோட வேலை வந்து அரைக்கிறது மட்டும்தான் அதோடய வேலை நீங்கள் என்ன சாப்பாடு போட்டாலும் அது வந்து அரைக்கணும் அதுதான் அதோடய வேலை இப்போ ஒரு மிக்ஸி கிரைண்டர் என்ன வேலை செய்யுதோ அதான் நம்மளோட வயிறு செய்யுது ஸோ மிக்ஸி கிரைண்டரில் பிளேடும் கல்லும் இருக்கும் நம்ம வயிற்றுல என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெயினாக வந்து நம்ம வயிற்றில் ஆசிட் இருக்கும் ஜி ஜீரணப்படுத்துறதுக்காண்டி நம்மளுக்கு ஆசிட் இருக்கும் அது இல்லாமல் கொழுப்பு இதெல்லாம் ஜீரணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு லிவர்லேருந்து வரக்கூடிய பித்தம் பித்தப்பைக்கு வந்து பித்தப்பையிலேருந்து வயிற்றுக்கு வரும் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் என்ஜைம் சொல்லுவோம் அதாவது கணையத்துலேருந்து ஜூஸ் வரும் இந்த மூணு தான் நீங்கள் என்ன மாதிரி உணவை எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து அழகாக வந்து ஜீரணம் பண்ணி உங்களுக்கு செரிமானப்படுத்திடுது ஸோ இப்போ என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வேலை வேலைக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னா என்ன பிரச்சனைகள் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆசிட் செக்ரிஷன் இருக்கும் ஆசிட் செக்ரிஷன் கரெக்டாக பசி எடுக்கும் அந்த டைமுக்கு வந்து என்ன ஆகிடும் உங்களுக்கு ஆசிட் வயிற்றுல சுரக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் சுரந்த பிறகு வயிற்றில் நீங்கள் உணவு போடலை அப்படின்னா வெறும் சாப்பாடு இருந்தால் அதை ஜீர்ணப்படுத்துகிறதுக்கு அந்த ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பாடே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது என்னாகும் உடல் குடலே அதை சாப்பிட்றோம் அப்போது வயிற்றில் வந்து அது புண்ணு வரத்துக்குள்ளனா கேஸ்ட்ரைட்டிஸ் வரத்துக்கோ இல்லை அல்சர் வரத்துக்கோ ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இதே போல் பித்தம் அதாவது பித்தம் வந்து பித்தப்பை ஒழுங்காக சுருங்கி விரியலை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான நேரங்களில் பித்தம் வராமல் அப்போது ஜீர்ணத்துக்காண்டி உங்களோட ஆசிடோ இல்லை உங்களோட பன்க்ரேட்டிக் ஜூஸோ அதிகமாகும்பொழுது உங்களுக்கு இதே மாதிரி அல்சர் பிரச்சனைகள் வரும் ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து வயிற்று வலி இருக்குது அந்த எபிகேஸ்டிக் ரீஜன் சொல்லுவாங்க இதுக்கு கீழே நேராக அந்த தொப்புளுக்கு மேலே அந்த எலும்பு முடிகிற இடத்துல நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கேஸ்டைட்டிஸ் இந்த கேஸ்டைட்டிஸ் அல்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஸ்டைட்டிஸ் தம்பினா அல்சர் வந்து அண்ணன் இது லைட்டாக இருக்கிறது அல்சர்னு நல்ல புண்ணாயிடுச்சு அப்படிங்கிறது இன்னும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் அல்சர் இதெல்லாம் இருக்கும் இவன் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு அல்சர் வந்து ஓட்டை போட்டு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமைக்கு கூட நிறைய பேர் தள்ளப்படுறாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மெயினாக வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்க ஸ்மோக்கர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி விலை அதாவது ஒரு விபரீத இதெல்லாம் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த பிரச்சனை நம்மளுக்கு மெயினாக என்ன வரும் நெஞ்சு கரிச்சல் சொல்லுவாங்க நிறைய பேர் நெஞ்சு கரிக்குதுங்க ஏப்ப ஏப்பமாக வருதுங்க எதாவது சோடா தான் ஏப்போ வந்தால் தான் எனக்கு வயிறு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தான் இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ் டைம் தள்ளி தள்ளி நம்ம சாப்பிட்றது அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காலையிலேருந்து இது நம்ம சாப்பிடாமல் அதாவது நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதே கிடையாது மதியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட்றது இப்போ இவ்வளோ நேரங்கள் சாப்பிடாமல் இருக்கும்பொழுது உங்களோட வயிறு வந்து சுருங்கிடும் சுருங்கின வயிற்றில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதியானம் ஐயோ காலையிலேயே சாப்பிட்லேன்ட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபுல் மீல்ஸ் அடிச்சிடுறீங்க அப்போ என்னாகுது நம்மளோட உணவு குழாய் வந்து நம்ம சாப்பாடு நார்மலாக பார்த்தீங்கன்னா உணவு குழாயிலேயே போய் அந்த இடத்துல ஒரு ஸ்விங்டர் இருக்கும் ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் டோர் அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிற்றுக்குளர் அது சாப்பாடு போன பிறகு வயிறு திறந்து வயிற்றுக்குளர் அந்த உணவு போகும் அப்போ அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிக்சி இப்போது இந்த மிக்ஸி மாதிரி இருக்கும் மிக்சியை மூடி போடாமல் அரைச்சிங்கன்னா என்னாகும் திறந்தே இருக்கும்போது ஏன்னா சாப்பாடு மேலே வரைக்கும் இருக்குல்ல அப்போ அது திறந்தே இருக்கும் இது மாதிரி காலகட்டங்களில் இப்போ மிக்சியை மூடி போடாமல் அரைச்சா என்னாகும் எல்லாம் மேலே தெரிக்கும் அதே போல் இப்போ உங்களோட ஜீர்ணமும் இப்போ உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிடும்பொழுது அரைக்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு உணவு குழாய்கப்படுது ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆசிடை தாங்கக்கூடிய சக்தி இந்த பித்தத்தை தாங்கக்கூடிய சக்தி வயிற்றுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரே தவிர உணவு குழாய்க்கு கொடுக்கல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து உணவு குழாயை படி படும்போது குழாயில் ரணம் ஏற்படுறது அதனால் தான் அந்த நெஞ்சு கறிக்குது நெஞ்சு எரிச்சல் இருக்குது அப்படின்றாங்க இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னிங்கன்னா அந்த ஸ்விங்டர் லூஸ் ஆகிடும் வாழ்வே லூஸ் ஆகிடும் அப்போ வாழ்வே லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ற இருக்கிற அந்த சாப்பிடும்போது வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது நம்ம காற்றும் சேர்த்து உள்ள போகுது அந்த தான் ஏப்பமாக வெளியில் வரும் வெளியில் வரும்போது தான் அடைக்கி அடைப்பு ஏற்படுறது உங்களுக்கு நம்ம தண்ணி கூட குடிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ என்னால் தண்ணி குடிக்கும்போது அப்படியே அடைக்குதுங்க நெஞ்சு அடைக்குது அப்புறம் தான் உள்ளே போன பிறகு ஏப்பம் வந்த பிறகு தான் எனக்கு சரியாகுதுன்னுவாங்க இதுதான் நம்ம வந்து ஜிஇஆர்டி சொல்லுவோம் கேஸ்ட்ரோ ஈஸோ ரிஃப்ளெக்ஸ் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இதுக்கெலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரத்துக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதும் நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்குனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் நன்றி வணக்கம்